இன்னைக்கு மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டை நாங்க தான்னு திரு கமலஹாசன் சொல்றாரு. நான் ஓட்டப்பந்தயத்துல ஓடனே நான் மூணாவது பரிசு வாங்கிட்டேங்களே என்ன பெருமை இருக்கு? முதல் பரிசு வாங்குறது தான் பெருமை இருக்கு. கமலஹாசன் தன்னை மூன்றாவது என்று சொல்வது எங்களுக்கு தேவை சாக்கடை அரசியல் அல்ல, பூக்கடை அரசியல். எங்களுக்கு தேவை ஜனநாயக அரசியல் அல்ல, ஜனநாயக அரசியல் என்று கமலஹாசன் இன்றைக்கு வந்து மாற்றத்தை கொண்டு வருகிறோம், சீரமைப்போம் தமிழ்நாடு என்று பேசுகிறார். அதை பேசுவதற்கு முதல்ல அவருக்கு தகுதி இருக்கிறதா? நான் நாடாளுமன்றத்தில் நிற்பேன், நடிச்சா அமெரிக்க மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை நடிப்பேன், இந்தியன் டூடைய படப்பிடிப்பு வந்து ரத்தாயிருக்கு, பிக் பாஸ் ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, லோகேஷ் கனகராஜோடைய படம் வந்து ஆரம்பிக்க தாமதமாகுது. இந்த இடைவெளியை பயன்படுத்தி முதல் முறையாக ஏழு பேர் விடுதலை குறித்து கமலஹாசன் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. தூக்கு தண்டனை மீது எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறாரு. ஏன் தூக்கு தண்டனை ரத்தாய் 8 வருஷம் ஆச்சியா? தூக்கு தண்டனை பிரச்சனை இல்ல, தூக்கு தண்டனை ரத்து பண்ணிட்டாங்க, 8 வருஷம் ஆகி போச்சு. பாஜகவின் பி டீமான்னு ஒரு பத்திரிக்கையாளர் வந்து கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, நான் என்னைக்குமே ஏ டீமா இருந்துதான் பழக்கம். சத்தியமான உண்மை, சத்தியமான உண்மை, அவர் ஏ டீம் தான். மனு தர்மத்தில் பெண்களை ஆபாசப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இருக்கிறது என்று கமலஹாசன் நேற்று சொல்லல. மனு தர்மம் இல்லை, இன்னைக்கு அரசியலுக்காக அதை பேசுகிறார் என்று சொல்றாரு. ஆனா இவரே கடந்த 2019 மனு குறித்த ஒரு இவர் மருதநாயகம் படத்தில் வந்த பாடலை குறியிட்டு எடுத்து போட்டிருக்காரு. பிராமண பெண்கள் வந்து வைசியரோடும் சத்திரியரோடும் சூத்திரரோடும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாருதா? அப்ப பிராமண பெண்களே இழிவுபடுத்துது. உண்மையிலே திருமாவளவன் பேசியது மதுவந்திக்காகவும் குஷ்புவுக்காகவும் காயத்து ரகுராமுக்காகவும் தான் பேசியிருக்காரு. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் கமல் ரசிகர்கள். முன்னாடி வந்து உத்தம வில்லனுக்கு பேனர் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து மக்கள் நீதி மையத்துக்கு பேனர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நாம வந்து இந்த ஓட்டை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் விரும்புறாரு. ஒருபோதும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் கமலஹாசனை ஆதரிக்க மாட்டாங்க. சொல்ல போனா ரஜினிகாந்த் யாருக்குமே பயன்பட மாட்டார். வடிவேலுக்கு கூடிய கூட்டம் கூட கமலஹாசன் கூடுமா என்றால் சாத்தியமில்லை. இன்னைக்கு வடிவேலு திருப்பி பிரச்சாரத்துக்கு வந்தாலும் சரி, ஒரு கூட்டம் கூடும். ஏன் சன்னி லியோன் வந்தாலும் ஒரு பெரிய கூட்டம் வரும். திரு சீமான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிற மாதிரியே தெரியலையே சார். அவர் ஸ்டாலின் எங்க நிக்கிறாரோ அவரை எதிர்த்து போட்டியிட போறாருன்னு சொல்றாங்க. உண்மையா? ஸ்டாலின் ஒண்ணும் பெரிய ஒண்ணும் ஒரு பெரிய கொம்பன் கொம்பு இல்லையா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் நம்முடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு சாட்டை துரைமுருகன். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா? எஸ் ஃபைன். கடந்த ஒரு 2 வார காலமாகவே மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு கூட்டத்தை அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கட்சியினுடைய கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளராக, மக்கள் நீதி மய்யம் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சாங்க. கடந்த 2-3 நாட்களாக அதே இடத்தில் ஜிஆர்டியில நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து மூன்றாவது அணி அமைய போகிறது, அதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நல்லவர்கள் எல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி மக்கள் நீதி மய்யம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி, அதே போல நாங்க தான் இன்னைக்கு வந்து அவங்களை வீழ்த்துறதுக்கு தயாராக அந்த மூன்றாவது இடத்துல இருந்துட்டு இருக்கோன்னு பல நிலைகள்ல நீங்க உட்பட உங்களுடைய கட்சி தம்பிகள் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும். ஆனா வந்து இன்னைக்கு மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டை நாங்க தான்னு திரு கமலஹாசன் சொல்றாரு. இந்த மூன்றாவது இடம் அப்படிங்கறது நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் சொன்னது இல்லை. நாங்க தான் மூன்றாவது கட்சி, இல்ல வந்து திமுக அதிமுகவுக்கான திமுக அதிமுக அடுத்த மூன்றாவது கட்சி நாங்க சொன்னது இல்லை. நாங்கள் திராவிட கட்சிகளை ஒழிக்க வந்த ஒரு மாற்று கட்சியாக நாம் தமிழ்ச்சி பற்றோம். திராவிட கட்சிகள் திமுக அதிமுகங்கிற திராவிட கட்சிகள் அதற்கு சரியாக மாற்றா இருக்கிற ஒரு தமிழ் தேசிய கட்சியாக இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி என்று எங்களுடைய களத்தை தளத்தையும் நாங்கள் வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறோம். எந்த இடத்திலும் வந்து இந்த மூன்றாவது கட்சி எந்த அடிப்படையில் மூன்றாவது கட்சி என்று கமலஹாசன் சொல்றாரு எனக்கு தெரியல. கமலஹாசனை விட மூன்றாவது கட்சி என்று பார்த்தால் அன்புமணி அவருடைய பாமக வந்து 20 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினாங்க, அவங்க மூன்றாவது கட்சின்னு அவங்களை சொல்லிக்கிறாங்க. அதே போல அமமுக ஜிடிவிதனுடைய அமமுக வந்து 25 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க, அவங்களும் தங்களை மூன்றாவது கட்சின்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களை மூன்றாவது கட்சின்னு சொல்றாங்க.
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் அவர்கள் வந்து தங்களை மூன்றாவது கட்சின்னு சொல்றாரு. அதே போல வந்து காங்கிரஸ் தங்களை மூன்றாவது கட்சி, நாங்க தான் வந்து திமுக அதிமுக அடுத்து நாங்கள் மூன்றாவது கட்சின்னு சொல்றாங்க. திமுகவுடைய கூட்டணியில் இருந்தாலும் கூட அவங்க தங்களை மூன்றாவது கட்சி சொல்றாங்க. எப்படி மூன்றாவது மூன்றாவதுங்கிறது, மூன்றாவதுல இருக்கிற மூலம் என்ன பெருமை இருக்கு? நான் ஓட்டப்பதயத்துல ஓடனே நான் மூணாவது பரிசு வாங்கிட்டேங்களே, என்ன பெருமை இருக்கு? முதல் பரிசு வாங்குறதுதான் பெருமை இருக்கு, மூன்றாவது வாங்கல எந்த பெருமையும் இல்ல. நாம் தமிழ் கட்சி மூன்றாவதாக நிற்பதோ இல்ல மூன்றாவதாக கட்சியா இருக்கிறதையோ நாங்கள் ஒருபோதும் சொல்லிக்கொள்ள விரும்பலாது. அது வந்து மூன்றாவதுன்னு சொல்றதே ஒரு அவமானமாக தான் நான் கருதுறேன். நாங்கள் தனித்த அடையாளம் கொண்ட ஒரு தமிழ் தேசிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்து வருகிறோம். கமலஹாசன் தன்னை மூன்றாவது என்று சொல்வது தன்னைத்தானே ஒரு தாழ்த்தி கொள்வது சமம். கமலஹாசன் எந்த அடிப்படையில இந்த திராவிட கட்சியோட மாறுபடுறாரு? இங்க மூணாவது கட்சியோ நாலாவது கட்சியோ அஞ்சாவது கட்சியோ தேவையில்லை. தமிழ்நாட்டை சீரமைக்கக்கூடிய, சீரமைப்பும் தமிழ்நாடு என்று சொல்றாருல, சீரமைக்கக்கூடிய முதன்மையான கட்சி தேவைப்படுகிறது. நாங்கள் தமிழ்நாட்டுடைய அடிப்படையே மாற்றம் சொல்றோம். அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம் என்கிற ஃபண்டமெண்டலை மாத்தணும். இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டமெண்டலை மாத்தணும். எங்களுக்கு தேவை சாக்கடை அரசியல் அல்ல, பூக்கடை அரசியல். எங்களுக்கு தேவை ஜனநாயக அரசியல் அல்ல, ஜனநாயக அரசியல் என்று ஒரு புதிய தத்துவத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். இதுதான் உண்மையான மூன்றாவது அணியாக இருக்க முடியும். மூன்றாவது கட்சி இல்ல, மூன்றாவது அணியாக இருக்க முடியும். திராவிட கட்சி ஒரு பக்கம் நிக்குது, தேசிய கட்சி ஒரு பக்கம் நிக்குது, தமிழ் தேசிய கட்சி ஒரு மூன்றாவது அணி, இப்படி சொல்லலாம். மூன்றாவது கட்சி என்ற அடிப்படையில் பார்த்தா கூட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கிட்டத்தட்ட 17 லட்சம் வாக்கள், வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் 17 லட்சம் வாக்களை வாங்கினோம். கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் 15 லட்சம் வாக்கள் தான். அதுலயும் நாம் தமிழ் கட்சி கமலஹாசனை முந்தி சென்றது. விக்கிரவாண்டி நாங்குநேரி தேர்தலை வந்து கமலஹாசன் புறக்கணித்தார். நாங்கள் மட்டும்தான் சந்திச்சோம். திமுக அதிமுக அப்புறம் அமமுக சந்திச்சது, அப்புறம் நாங்க சந்திச்சோம். அதே போல உள்ளாட்சி தேர்தல் கமலஹாசன் இன்றைக்கு வந்து மாற்றத்தை கொண்டு வருவோம், சீரமைப்போம் தமிழ்நாடு என்று பேசுகிறார். அதை பேசுவதற்கு முதல் அவருக்கு தகுதி இருக்கிறதா? சீரமைப்போம் தமிழ்நாடு என்றால் உள்ளாட்சிகள், ஊராட்சிகள் தான் தமிழ்நாட்டுடைய அடிநாதம், கிராமமாக இருக்கிறது. அந்த கிராமத்தை மாற்றுகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கிடைக்கிறது. குறைந்தபட்சம் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை பெறலாம், இல்ல மக்களுக்கு நம்பிக்கையான வாக்குகளை பெறலாம். நமக்கான உள்ளாட்சி கமல நாம் தமிழ் கட்சி வந்து கவுன்சிலர் பெற்றோம். நிறைய வார்டு மெம்பர்கள், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வார்டு உறுப்பினர்கள் நாங்கள் பெற்றோம். ஊராட்சி மன்ற தலைவராக அது கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட பொறுப்பாளர் இருந்தா கூட ஊராட்சி மன்ற தலைவர்கள் நிறைய இடங்களில் நாம் தமிழ் கட்சி வந்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் இன்னைக்கு நிறைய இடங்களில் வந்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்து என்று லஞ்சம் வாங்காத ஊராட்சி மன்ற தலைவர்களாக செயல்படுறாங்க. ஊராட்சி தேர்தலே வந்து கமலஹாசனுடைய மக்கள் இனிமையும் புறக்கணித்தது. சட்டமன்ற தேர்தலாக இருந்தது. அதே போல அந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து முறையா நடக்குமான்ற ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில தான் வந்து அவங்க விலகினதாக அவங்க சொன்னாங்க. ஜனநாயகத்தினுடைய உச்சபட்சமா நம்பிக்கை வந்து தேர்தல் தாங்க. அந்த தேர்தல் நல்லா நடக்குதா, நல்லா நம்பிக்கை எல்லாம் நடக்குதா, எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின் வந்து குளறுபடி இருக்குதா, அதெல்லாம் தாண்டி நம்ம எதை நம்புறோம்? ஜனநாயக தேர்தல் தான் நம்பிக்கிறோம். தேர்தல் அரசியல் கட்சி, ஒரு நாடாளுமன்றத்துல போட்டிட்டீங்க. நான் நாடாளுமன்றத்தில் நிற்பேன், நடிச்சா அமெரிக்க மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை நடிப்பேன், இதா வில்லன் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. வந்து நீ தேர்தலில் போட்டியிடணும்ல, போட்டியிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தேர்தல் அமைப்புல வந்து குளறுபடிகள் இருக்கு, இல்ல முறைகேடுகள் நடக்கணும், அதை வந்து தேர்தல் ஆணையத்தை தெரியப்படுத்தலாம், மக்கள்கிட்ட தெரியப்படுத்தலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறைந்தபட்சம் உங்கள் கட்சியினுடைய, நீங்க எம்எல்ஏக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து நிற்போம், பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் நிற்போம்ங்கிறது எந்த வகையான ஒரு ஜனநாயகம், எந்த வகையான அரசியல்? கடந்த காலத்தை பற்றி பேசும்போது மக்கள் நீதி மையம் இன்னைக்கு பாருங்க, ரொம்ப எல்லாருக்கும் முன்னாடி முதல்வர் வேட்பாளராக மக்கள் நீதி மையத்தின் திரு கமலஹாசன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே போல நல்லவர்கள்லாம் வாங்க மூன்றாவது அணி அமைக்கலாம்ன்றாரு. வேற என்ன ஒரு அறிவிப்பு கூக்குரல் வெளியிடுறாருல்ல? எல்லாத்துக்கும் முன்னாடி இல்ல, நாங்கள் நாம் தமிழ் கட்சி வந்து 234 சட்டமன்ற வேட்பாளரை அறிவித்து நாங்கள் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. வேட்பாளர் இப்ப கூட்டம் தான் நடத்தலை ஒழிய, நீங்கள் ஊடகத்துல பாத்திருப்பீங்க, நீங்க சமூக வலைதளங்கள்ல உற்றுநோக்கக்கூடிய ஒரு ஆளு மாதேஷ் அவர்கள் வந்து தொடர்ச்சியா நீங்க பாத்திருப்பீங்க, தொகுதிகள் வேட்பாளர் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு முகநூல் தளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல மக்கள்கிட்டே ஓட்டு கேட்டு பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாவற்றுக்கும் முன்னாடியாக கொரோனா இந்த லாக்டவுன் காலத்திலே வேட்பாளர் அறிவிச்சிட்டோம். நாம் தமிழ்ச்சியுடைய வேட்பாளர் யாரும் எல்லா பல பேருக்கு தெரியும், அண்ணன் சீமானிக்கிற தொகுதியை தாண்டி மத்த எல்லா தொகுதியும் அறிவிச்சாச்சு. அவர் இப்ப வந்து இந்தியன் டூடைய படப்பிடிப்பு வந்து ரத்தாயிருக்கு, பிக் பாஸ் ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, லோகேஷ் கனகராஜோட படம் வந்து ஆரம்பிக்க தாமதமாகுது. இந்த இடைவெளியை பயன்படுத்தி இது ஒரு ஷூட்டிங் போல ஒரு ஜிஆர்டில ஒரு கிராண்டா நடத்துறாரு. அவருடைய அரசியல், அந்த மேம்போக்கு அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு துளியளவும் ஈடுபடாது. அவர் ஒரு மேம்போக்குத்தனமான, கற்பனைத்தனமான, எப்பவுமே கமலுடைய படங்கள் ஒரு 15 வருஷம் அட்வான்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அட்வான்ஸ் அவர் சொல்லுவாரு, ஆனா 15 ஆண்டுகள் கழித்து வரணும்னு அந்த படம் புரியும். இன்னைக்குதான் அன்பேசியிருக்கே. நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க, லஞ்சம் ஊழலை எதிர்த்து நெஞ்சை நிமிர்த்து, இந்த வார்த்தையெல்லாம் நேத்துக்கு அவர் கூட பயன்படுத்துறாரு திரு கமலஹாசன். நேத்து 33 நிமிடம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் முழுமையா பார்த்தேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க, உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லணும். அந்த 33 நிமிடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுதா?
ஏதாவது ஒண்ணு, ஏதாவது ஒன்றுக்கு தெளிவான, ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள், தெளிவான பதில்கள் கிடைத்ததா? ஏழு பேர் விடுதலை குறித்து கேட்கப்படுது, ஏழு பேரை விடுதலை செய்யணும் செய்யக்கூடாது, ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. அதிமுக அரசு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி ஏழு பேர் விடுதலையை எதிர்க்கிறது. ஆனால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இருக்கிற அதிமுக அரசு, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க, ஏழு பேர் விடுதலை குறித்து நாங்கள் வந்து ஆளுநருடைய ஒப்புதலை அளித்திருக்கிறோம், ஆளுநருடைய ஒப்புதலை காத்திருக்கிறோம் என்று அவங்க சொல்றாங்க. அதே போல அதிமுக உடைய அமைச்சர் உதயகுமார் அவர்கள் சொல்றாங்க, ஏழு பேரை விடுதலை செய்ய வேண்டும், நானும் காத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. இது ஒரு நிலைப்பாடு. நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக ஏழு பேர் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறோம், நாங்கள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா முதல் முறையாக ஏழு பேர் விடுதலை குறித்து கமலஹாசன் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, இவர் விடுதலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அந்த விடுதலை உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம். அவர் சொல்றாரு, தூக்கு தண்டனை மீது எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறாரு. ஏன் தூக்கு தண்டனை ரத்தாயி 8 வருஷம் ஆச்சியா? தூக்கு தண்ணே பிரச்சனை இல்ல, தூக்கு தண்ணே ரத்து பண்ணிட்டாங்க, 8 வருஷம் ஆகி போச்சு, 2011 செப்டம்பர் மாதமே தூக்கு தண்ணே ரத்து செய்யாச்சு. இப்போது பிரச்சனை வந்து காலதாமதமாக இருக்கிறது, 30 ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, விடுதலை செய்யும் சொல்லி ஒரு கோரிக்கை மாநில அரசு வந்து ஆளுநர்கிட்ட வைக்கிது, ஆளுநருடைய கையெழுத்துக்காக காத்துக்கிறோம். இல்ல ஆளுநருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்றுதான் ஒரு தலைவராக அவர் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ஒப்புதல் கொடுக்க கூடாதுங்க. அவங்க ராஜீவ்காந்தியை வந்து கொலையாளி என்று சொல்லப்படுறாங்க, அதுல வந்து நான் உள்ள போக விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டையும் சொல்லாம மலுப்பல் பதிலாக தூக்கு தண்டனை வந்து நான் கூடாது என்று விரும்பாண்டியிலே பேசியிருக்கிறேன், இதுல இருந்து விடுதலை செய்யணுமா கேட்டா சட்டம் சட்டத்தில் இருப்பதை நான் எப்படி சொல்ல முடிகிறாரு? சட்டத்தின் முன் இருப்பதை நான் சொல்ல முடியாது என்பது இவர் கருத்தும் பிஜேபியின் கருத்தும் ஒரே கருத்தா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியும் அதே கருத்தை வைக்கிறது. அது வந்து பாஜகவின் பி டீமான ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு சொல்ற நான் என்னைக்குமே ஏ டீமா இருந்துதான் பழக்கம். சத்தியமான உண்மை, சத்தியமான உண்மை, அவர் ஏ டீம் தான், பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் எல்லாம் இல்ல, அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஏ டீம், அவர் தான் கோர் டீம். பாரதிய ஜனதா கட்சியுடைய அப்படியே தத்துவத்தை, மனு தர்மத்தை திருமாவளவன் அவர்கள் மனு தர்மத்தின் குறித்து பேசியிருக்கிறார், அதற்கு அவர் கேட்ட போது சொல்லுகிறார் மனு தர்மம் எங்க இருக்கின்றார். அதே கருத்தை தான் ஹெச் ராஜா பேசுகிறார், அதே கருத்தை பாண்டே பேசுகிறார், அதே கருத்தை தான் மரியாதைக்குரிய ஒய்ஜி மகனுடைய பொண்ணு மதுவந்தி அவர்களும் பேசுறாங்க. மனு தர்மம் எங்கே இருக்குது என்று அவங்க கேட்கிறாங்க, அதே கருத்தை கமலஹாசன் கேட்கிறார், மனு தர்மம் எங்கே இருக்கு? இல்ல நல்லவர்களோடு இணையவேன், நல்லவர்களோடுதான் சேருவோம், நல்லவர்களோடு இணைய வேண்டும்ன்றாரு. அந்த நல்லவர்கள் பட்டியல ஒரு பாஜக வக்கீல்ன்ற மாதிரிதான் அவருடைய பதில் இருந்தது, பாத்தீங்களா? இல்ல இல்ல அதுதான் அவர் குதர்க்கமா பேசுறாரு. தேவைப்பட்டால் மக்களுக்கு நல்லது நடக்கணும், பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்கலாம் என்று கூட அவர் ஒரு முறை கருத்து பதிவிட்டு இருந்தாரு. தேவைப்பட்டால் மக்களுடைய நல்லது, அவர் என்னன்னா எதையுமே வெளிப்படையா பேசலங்க. மனு தர்மம் குறித்து அவர் வந்து மனு தர்மம் தேவையற்றது, மனு தர்மத்தில் பெண்களை ஆபாசப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இருக்கிறது என்று கமலஹாசன் நேற்று சொல்லல, மனு தர்மம் இல்லை, இன்னைக்கு அரசியலுக்காக அதை பேசுகிறார் என்று சொல்றாரு. ஆனா இவரே கடந்த 2019 மனு குறித்த ஒரு இவர் மருதநாயகம் படத்தில் வந்த பாடலை குறியிட்டு எடுத்து போட்டிருக்காரு. அப்ப அன்னைக்கு மனு தர்மம் இருந்தது, இன்னைக்கு மனு தர்மம் இல்லையா? மனு தர்மம் இன்னைக்கு சென்னை போன்ற உயர்நீதிமன்றங்கள்ல மனு நீதிகளை குறித்து தீர்ப்பை வழங்கியிருக்காங்க, அதை முன்வைத்து தான் திருமாவளவன் வந்து பேசுகிறார். அதெல்லாம் விடுங்க, பெண்களை மனு தர்மம் இந்த மனுஸ்மீதி அவமானப்படுத்துகிறதா இல்லையா, இதுதான் கேள்வி. பெண்களை வந்து ஒரு அடிமையாக பயன்படுத்துகிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. எல்லோருடைய கையிலும் கூகுள் இருக்கிறது, நமக்கு மனுஸ்மீதி புத்தகத்தான் வாங்கி படிக்கணும் அவசியம் இல்ல, கூகுள்ல இருக்கு மனுஸ்மீதி வந்து பெண்களை அவமானப்படுத்துவதாக. அவ்வளவுக்காக இருக்கு, பெரியார் சொன்னதை மேற்கோள் காட்ட வேண்டிய தேவையில்லை. திராவிட கழகத்தை விடுங்கள், சாமானிய ஒரு பாமரனாக நான் முழுமையாக மனுஸ்மீதியை படித்தால் பார்ப்பனிய பெண்களை தான், பிராமண பெண்களை தான் மனுஸ்மீதி மிக கீழ்த்தரமாக நடத்துகிறது. அதுல சொல்றான் பிராமண பெண்களை வைசியர்கள் பிராமண பெண்களோடு இருந்தால், அதாவது பிராமண பெண்களோடு உறவு செய்தால் வைசியர்களுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும், பிராமண பெண்களோடு சத்திரியர்கள் இருந்தால் சத்திரியர்களை ஓராண்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும், பிராமண பெண்களோடு சூத்திரர்கள் இருந்தால் அவர்களுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று மனுஸ்மிதி சொல்லுது. நீங்க என்ன சொல்ல வருது மனுஸ்மிதி? பிராமண பெண்கள் வந்து வைசியரோடும் சத்திரியரோடும் சூத்திரரோடும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவதா? அப்ப பிராமண பெண்களே இழிவுபடுத்துது. உண்மையிலே திருமாவளவன் பேசியது மதுவந்திக்காகவும் குஷ்புக்காகவும் காயத்து ரகுராமுக்காகவும் தான் பேசியிருக்காரு. உண்மையிலே அவங்கதான் திருமாவளவன் பக்கம் நின்றுக்கணும். அந்த மனுஸ்மிதி கொடுத்து கூட கருத்து சொல்ல முடியாத, தன்னை நாத்திகராக பகுத்தறிவாளராக காட்டிக் கொள்கிற, பெரியாருடைய ஆளாக காட்டிக் கொண்ட கமலஹாசன் வந்து மனுஸ்மிதி இல்லை என்று சொல்வது அவருடைய பச்சை பிராமணத்தனத்தை காட்டுகிறது. என்னதான் அவர் புழக்கத்துல இல்ல, புழக்கத்துல இல்ல, இப்போ அதை எதுக்கு விவாதிக்கணும் அப்படின்றாரு, அவரு கடந்துட்டு போவோமேன்றாரு, அதுதான் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். இல்ல புழக்கத்தில் இல்லை என்றாலும் ஒன்று இருந்திருக்கிறது, அது எங்கள் முன்னோர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறது. அந்த மனு தர்மத்தினுடைய தத்துவங்கள், மனு தர்மத்தினுடைய கோட்பாடுகள் இன்னைக்கும் அந்த பிராமணருடைய மனதிலே ஏறி இருக்கிறது.
மனு தர்மம் என்கிற அந்த நூலை வைத்துக் கொண்டு இங்க யாரும் அரசியல் இடத்துல ஆட்சி செய்யல. ஆனா மனு தர்ம கோட்பாட்டின் தத்துவத்தை உள்வாங்கியிருக்காங்க. பாண்டேவின் மனசுக்குள்ள இருப்பது மனு தர்ம கோட்பாடுதான், அமித்ஷாவுடைய மனதுக்குள்ள இருப்பது மனு தர்ம கோட்பாடு தான், மதுவந்தி தன்னை பிராமண பெண்ணாக பிராமணருக்கு மூளை அதிகம் பிராமணருக்கு அறிவு அதிகம் என்று சொல்வது மனு தர்ம கோட்பாடு தான். இந்த ஹச்ராஜா போன்றவர்கள் வந்து வைரமுத்துடைய தாயை வந்து கேவலமாக பேசியது மனு தர்ம கோட்பாடு தான். ஏன்னா அவன் தலையில இருந்து பிறந்தான். கமலஹாசனுக்கு அதை ஒப்பிட முடியாது இல்ல. கமலஹாசன் இது புழக்கத்திலே இல்ல, அதை எதுக்கு விவாதிக்கணும்ன்றாரு. சோ அவர் வந்து அதை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அப்படி எடுத்துக்க முடியாது அவங்களால. அப்படி கிடையாது. ஏ 2019 புழக்கத்துல இருக்குன்னு சொல்லி இவரே போட்டிருக்காருங்க. அப்ப இன்னைக்கு ஒரு வருஷத்துல புழக்கத்துல இல்லாம போயிடுச்சா? இன்னைக்கு அவருக்கு பிராமணருடைய வாக்கு தேவைப்படுகிறது. தன்னுடைய சுய சொந்த சாதிக்க உண்மையாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறார். 2019 நாடாளுமன்றத்தில் அவருக்கு அதிகமான விழுந்த வாக்குகள் அவர் சார்ந்த அந்த சமூக வாக்குகள் தான். நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுக்கு விழாவறியா நம்ம கூட பேச முடியும். இன்னைக்கு கூட அவர் மயிலாப்பூர் தொகுதியில நிக்கலாம் என்று கூட பேச்சுகள் அடிபடுகிறது. அந்த இடத்துல அவர் தன்னுடைய சமூகத்துக்கு எல்லா இடங்களுமே உண்மையா இருந்திருக்கிறார். அது தசாவதாரம் படமாக இருந்தாலும் சரி, திரைப்படங்கள் முழுக்கவே அவருடைய சமூகத்தை அவர் வந்து அவர் ரொம்ப மேன்மையான சமூகமாக தான் காட்டியிருக்கிறார். என்ன பயம் அவரு? அவர் வந்து ஒரு மூன்றாவது பெரிய கட்சி நாங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றதும் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்கனவே நம்முடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை பல இடங்கள்ல பிரிச்சிருக்காங்கன்ற ஒரு பயமா? அதே போல மூன்றாவது பெரிய கட்சியும் தன்னை ஹைலைட் பண்ணிக்கிறார் கமலஹாசன் ஒரு திரைப்பிரபலம், அதனால நாம் தமிழர் கட்சி அதற்கும் பின்னாடி இருக்கும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களா? நானும் ரவுடிதான் அப்படிங்கிறது. ஏ நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நானும் ரவுடிதான் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, அது மாதிரி நானும் மூணாவது கட்சி. மூன்றாவது கட்சி என்றால் எந்த அடிப்படையில் களப்பணி செய்து கடைசி சில மாதங்கள்ல சில காலங்கள்ல 100,000 பேர் அவங்க கட்சியில புதுசா சேர்ந்திருக்காங்களா? கமலஹாசன் சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட தான் ட்ரம்பையும் எடப்பாடி பழனிசாமியில இருந்து அர்னால்டு வரைக்கும் கட்சியில சேர்த்தாங்க. உறுப்பினர்கிட்ட போட்டு கிட்டத்தட்ட 2 நாட்கள் 10,000,000 பேர் சேர்த்தாங்க. ஏங்க ஆன்லைன்ல சேர்றதுல ஒரு கணக்கா? நாம் தமிழ் கட்சியில இந்த கொரோனா காலகட்டத்துல இந்த லாக்டவுன்ல மட்டும் 2.75 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. நாங்க எங்கேயுமே சொல்லி கொண்டிருக்கல. 2.75 லட்சம் பேர் எங்களுடைய ஜாயிண்ட் டாட் நாம் தமிழர் ஓஆர்ஜி என்கிற இணைய பக்கத்துல மூலமாக சேர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலுமே புதிதாக சேர்வாங்க. ஏற்கனவே இந்த உறுப்பினர்கள் அவர் ரசிகர்கள் கூட அந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க. சேர்க்கையே வச்சு இல்ல, களப்பணி என்ன செஞ்சிருக்காங்க? இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒன்றிணைமம் வான்னு சொல்லி நிறைய உதவிகள் செஞ்சாங்க. மறுக்க நானும் மறுக்கல, நிறைய செஞ்சாங்க, உண்மையிலே செஞ்சாங்க, நான் கண் கூட பார்த்தேன். அதே போல வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக செய்கிறது. நாம் தமிழ் கட்சி தன்னுடைய சக்திக்கு மீறி, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பணத்தை பணமடைத்த கட்சி, பெரிய பொருளாதாரம் கொண்ட கட்சி, நாம் தமிழ் கட்சி எளிமையான கட்சி, ஆனால் தங்களுடைய செல்வாக்கை மீறி எல்லா இடங்களிலும் நாம் தமிழ் கட்சியை உதவி செய்து. நான் ஒரு இடத்துல கூட மக்கள் நீதி மையத்துடைய அந்த தோழர்களையோ அவங்களுடைய கட்சிக்காரங்களையோ உதவி செய்ததாக ஒரு இடத்துல பாக்கல. சென்னையில ஒரு 2-3 நாளைக்கு ஒரு கேம்பெயின் பண்ணாரு, அதுவும் ட்விட்டர்ல போட்டாரு, சேவ் சென்னை அப்படின்னு சொல்லி போட்டு ட்விட்டர்ல ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணாரு. ட்ரெண்ட் பண்ணா மக்களுக்கு உதவி கிடைச்சிருமா? ஏங்க மக்கள் நீதி மையங்கிற கட்சி முதல்ல எங்க இருக்கு? கமலஹாசனுடைய ரசிகர்கள் இருக்காங்க மக்கள் நீதி மையத்திற்கு. கட்சி எங்க இருக்கிறது? எங்க கிளை இருக்கிறது? சீமான் நாம் தமிழர் கட்சி எடுத்த அந்த 3.5% வாக்குகள் கிட்ட ஏறக்குறைய அவங்களும் எடுத்து நிரூபிச்சிருக்காங்கல்ல, எங்க இருக்குறீங்க? இல்ல அதுதான் அந்த செல்வாக்கு என்பது அவருடைய ரசிகர்கள், அது கட்சிக்காரங்களோ தத்துவ ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ புரிந்து கொண்டு வந்தவர்கள் கிடையாது. நாம் தமிழ் கட்சிக்கு வந்து அண்ணன் சீமான்ங்கிற தனி மனிதன் 10 ஆண்டு காலமாக தன்னுடைய தத்துவத்தை விளக்கி தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த இளைஞர் கூட்டம், தத்துவ புரிதலோடு நிற்கிற கூட்டம், மக்கள் நீதி மையத்திற்கு 50 ஆண்டு காலமாக திரைப்படத்தில் நடித்து அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி 250 படங்களுக்கு மேலாக நடித்து அந்த கருத்துக்களை வந்து ரசிகர்கள் உள்வாங்கி, ரசிகர்கள் தான் ரசிகர் மன்ற செயலாளர் இன்னைக்கு மாவட்ட செயலராக மாறியிருக்காரு. என்னுடைய நண்பர்களே நிறைய மக்கள் நீதி மையத்துல இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் கமல் ரசிகர்கள், கமல் ஃபேன்ஸ். முன்னாடி வந்து உத்தம வில்லனுக்கு பேனர் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து மக்கள் நீதி மையத்துக்கு பேனர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்கள் வந்து சீமானுடைய வாழ்த்துக்களுக்கோ தம்பிக்கோ போஸ்டர் ஒட்டியவர்கள் கிடையாது. நாங்கள் சீமானை திரை நடிகராக ஒரு இயக்குநராக பார்த்து வரல. சீமானுடைய கருத்தியலை உள்வாங்கி வந்த கூட்டம், அவர் சேர்த்த கூட்டம். இவர் 50 ஆண்டு காலமாக திரை கவர்ச்சியின் மூலமாக தன்னுடைய கேலி கூத்துகள் மூலமாக ரசிகர்களை உருவாக்கி அந்த ரசிகர்களின் மூலமாக வந்திருக்காரு. அந்த 3.5 விழுக்காடு சொன்னீங்கல்ல, 15 லட்சம் வாக்குகள், அதுதான் உச்சபட்சமாக மக்கள் நீதி மையம் வாங்கிய வாக்குகள். இந்த இதே 2021 சட்டமன்ற தேர்தல் வாங்கினா கூட அந்த 15 லட்சத்துல ஒரு 16 லட்சம் வாங்கலாம். அவ்வளவுதான் அதிகபட்ச ஓட்டு அவருடையதான். நாம் தமிழ் கட்சிக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய நம்பிக்கையான தேர்தல் களமாக இருக்கும். நாங்கள் யார் என்பதை இந்த தேர்தல் களம் நிரூபிக்கும். சரி, ரஜினியும் நானும் அரசியல் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம், ரஜினி கட்டாயம் வருவார் அப்படின்ற ஒரு மனநிலையை கூட அவர் வெளிப்படுத்திருக்காரு. ஆனா அவருடைய உடல்நிலை எனக்கு ரொம்ப முக்கியம், அவருக்கும் முக்கியம். அதாவது எதை அவர் முடிவெடுக்க போறார்ன்ற திரு ரஜினி தான் சொல்லணும்ன்றாரு கமலஹாசன். என்ன விருப்பப்படுகிறார் ரஜினி பற்றியான கேள்விக்கு? இல்ல மரியாதைக்குரிய ஐயா, ரஜினிகாந்த் அவர்களை தவிர எல்லோரும் சொல்லிட்டாங்க அவர் வருவார்னு.
அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் வந்து ரஜினிகாந்தோடைய பிஆர்ஓ போல செயல்பட்டு ரஜினிகாந்த் வருவார் வருவார்னு ரெண்டு ஆண்டு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க அவரை பத்தி பேசாத ஆளுங்க, அவர் பேசல. அவர் சமீபத்துல அந்த ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கட்டுரை ஒன்று வெளியே வந்தது, அந்த கட்டுரைக்கு கட்டுரைக்கு அறிக்கை வந்தது, அந்த அறிக்கைக்கு மறுப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த மறுப்புல இதுல வந்த செய்திகள் பொய் என்று அவரால் சொல்ல முடியல. இந்த செய்தி இந்த பிழை இந்த கட்டுரை இந்த அறிக்கை தவறானது, ஆனா அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க செய்திகள் உண்மையானது என்று அவர் ஒத்துக்கொண்டார். அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்பது தெரிந்த நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரசியல் வட்டாரத்தில் நெருங்கி பழகிற எல்லாருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறதுன்னு தெரியும். இவர் ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய வாக்குகளை தனக்கு விழும், ரஜினிகாந்த் ஒருவேளை வரலன்னா நாம வந்து இந்த ஓட்டை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் விரும்புறாரு. ஒருபோதும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் கமலஹாசனை ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் என்னதான் நட்புன்னு கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முரண் அவங்களுக்குள்ள இருக்கு. தத்துவ முரண் உண்டு, கொள்கை முரண் அவங்க கூட உண்டு, நிறைய முரண்கள் இருக்கு. ஒருபோதும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இவர் பக்கம் நிக்க போறல. இவர் அதை வந்து அதை பெனிஃபிட் தினந்தோறும் ரெண்டு பேரும் அரசியல் பேசிக்கிறாங்களாமே, ரெண்டு பேரும் அரசியல் பேசிக்கிறோம் அப்படின்றாரு அவர் கமல். அப்படியே பேசிட்டா நல்லதுதான், கமலஹாசன் ரஜினிகாந்தும் சேர்ந்து கூட வரட்டும் ஒண்ணுல. அப்ப இந்த வடிவேல சொல்லுவார்ல, ஓ ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா, ஒரே அடி சுக்கு சுக்கா நூறுக்க போறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கூட வரட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு அன்பு கோரிக்கை வச்சுட்டோம். உங்களுடைய வயது, உங்களுடைய பணம், செல்வாக்கு, புகழ் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து விடுவீங்க, அதனால தயவு செய்து வராதிங்கன்னா எங்களுடைய கோரிக்கை அவர் ஏற்றதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. தமிழ் பிள்ளைகளுடைய கோரிக்கையை ஏற்று அவர் வந்து சரி நம்ம இப்படி ரஜினிகாந்தாவே இருந்துட்டு போயிடுவோம், நாம் வந்து ஒரு அரசியல்வாதியா வர வேண்டாம் என்ற முடிவுக்கு அவர் வந்துவிட்டாருன்னு தெரியுது. கமலஹாசனுக்கு ரஜினிகாந்த் ஒருபோதும் பயன்பட மாட்டார். சொல்ல போனா ரஜினிகாந்த் யாருக்குமே பயன்பட மாட்டார், அரசியலாக அவர் யாருக்குமே பயன்பட மாட்டார் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரை நீங்க சொன்னீங்க, நாங்க வேட்பாளரே போட்டு இப்போ எல்லாருக்கும் பிரச்சாரத்தை எல்லாம் தொடங்கிட்டோம் அப்படின்றீங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் வரிசைகள் மக்கள் நீதி மய்யம் இப்ப வந்து களமாட ரொம்ப தீவிரமா எல்லா விஷயங்களும் திரு கமலஹாசன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருக்க போகுது மக்கள் நீதி மையத்தின் பயணம், மக்களின் பார்வை மக்கள் நீதி மையத்தின் பக்கம் எந்த பக்கம் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? களத்துக்கு போறீங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, கமலஹாசன பத்தியும் அங்க பேசுவாங்கல்ல நிச்சயமா, உங்க காதுகளுக்கு செவிகளுக்கு வந்திருக்குமே. இல்ல, இன்னும் நம்ம வந்து பொதுக்கூட்டங்களுக்கு நம்ம போக ஆரம்பிக்கல, ஏன்னா பொதுக்கூட்டங்கள் இன்னும் எங்கேயுமே நடைபெறல. இப்போதைக்கு நம்ம வந்து நேரடியாக களத்துக்கு போக முடியாது. மக்களோட நம்ம வந்து சில கட்சி நிகழ்வுகளுக்கு நம்ம போகிற போது வந்து மக்கள் நீதி மையத்தை பற்றிய ஒரு பெரிய தாக்கம் வந்து மக்கள்கிட்ட இன்னும் வரல. இப்ப நேற்று அவர் பேசிய பிறகு ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள் அது ஒரு பெரிய செய்தியாக பேசப்படுகிறது. பொதுவாகவே கமலஹாசன் மீது எல்லோருக்கும் வந்து ஒரு நல்ல நடிகர் என்கிற மதிப்பு எல்லோருக்கும் உண்டு. எனக்குமே கமல் அவர்களை தனிப்பட்ட ஒரு நடிகராக எனக்கும் பிடிக்கும். அவருடைய விரும்பாண்டியெல்லாம் நான் விரும்பி பார்த்திருக்கேன். அவர் போன்ற நிறைய படங்களை வந்து அன்பே சிவம் எல்லாம் கொண்டாடிய படங்கள் தான். நடிகராக கமல் மீது நமக்கு எந்த முரணுமே கிடையாது. அந்த அந்த நடிப்பு, அவர் ஒரு ஒரு கலைஞன், ஒரு ஒரு புகழ்பெற்ற உலக நாயகன் என்று எல்லோரும் அவரை வந்து ரசிப்பாங்க. அவர் போனா ஒரு இடத்துல கூட்டம் கூட தான் செய்யும். அந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுமா என்றால் சத்தியமாக மாறாது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட சொன்னாங்களாம், எல்லாம் கூடுவானுங்க ஓட்டு போட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதான் சொல்லுவாங்க. அது போல வடிவேலுக்கு கூடிய கூட்டம் கூட கமலஹாசன் கூடுமா என்றால் சாத்தியம் இல்லை. இன்னைக்கு வடிவேலு திருப்பி பிரச்சாரத்துக்கு வந்தாலும் சரி ஒரு கூட்டம் கூடும், ஏன் சன்னிலியன் வந்தாலும் ஒரு பெரிய கூட்டம் வரும், புஷ்புக்கு ஒரு ஒரு கிரேஸ் இருக்கிறது. நடிகர்கள் என்றாலே ஒரு இன கவர்ச்சியில மக்கள் ஓடி வருவாங்க. ஏன்னா கேளிக்கைகள் மீது நாட்டம் கொண்ட மக்கள் வந்து சினிமா பிரபலங்கள் இங்க மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல ஆட்சி செய்திருக்காங்க அப்படின்னும் போது அவருடைய பிரச்சார யுக்திகளை பல இடங்கள்ல பயன்படுத்துறாரு. இப்ப சமீபத்துல கூட நம்ம வைரலா பார்த்தோம், பிக் பாஸ்ல கூட அவருடைய பிரச்சார யுக்தியை பயன்படுத்துறாரு. அதெல்லாம் போய் கிராம லெவல்ல அதே போல பிக் பாஸ் பார்க்கக்கூடியவர்கள் மத்தியில கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் பெரிய அளவுக்கு ரிஜிஸ்டர் ஆகுது பாத்தீங்களா? அதுதான், இது வந்து எம்ஜிஆர் காலத்து டெக்னிக், டாட்டா காலத்து டெக்னிக். அந்த நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு பாடுறது, காஞ்சியிலே நான் போறந்தே நேற்று அப்படின்னு அண்ணாத்துறை புகைப்படத்தை காட்டுறது, இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்து டெக்னிக். விஜயகாந்த் அவர்களும் வந்து தன்னுடைய திரைப்படங்கள்ல அந்த சின்னத்தை காட்டி அப்புறம் வந்து சட்டையில காலர்ல வந்து சின்னத்தை போட்டு படத்தை நடிச்சாரு. இதெல்லாம் வந்து திரை ரசிகர்களா இருக்கவங்க, திரை நடிகர்களா இருக்கவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா இந்த பிரச்சாரம் துளியளவும் இப்போதைக்கு பயன்படாது. இன்றைக்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கு. யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதிலே மக்கள் மிக தெளிவா இருக்காங்க. கமலஹாசன் போன்ற கமலஹாசன் அவர் மேம்போக்கு அரசியலை பண்ண விரும்புகிறார். மீண்டும் மீண்டும் மேம்போக்கு அரசியலை, திரை கவர்ச்சியை வைத்து ஒரு அரசியல் பண்ணலாம்னு விரும்புறாரு. அது ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கு. மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை வெற்றி பெற வச்சிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலம், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலம் வந்து வேற காலகட்டம். அன்றைக்கு சமூக ஊடகத்தின் தாக்கம் கிடையாது. ஒரு செய்தி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு செய்தியா இருக்கும். பத்திரிகையாளர் பத்திரிகையை வந்து எல்லாரும் படிக்க மாட்டாங்க. தொலைக்காட்சி எல்லாரும் வீட்லயும் கிடையாது. ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு தொலைக்காட்சியில், ஒரு ஊருக்கு ஒரு தொலைக்காட்சி படி தான் இருந்தது.
செல்போன் கிடையாது, இன்றைக்கு அப்படி கிடையாது. உலகம் விரிவடைந்திருக்கிறது, இணையதளம் வளர்ந்திருக்கிறது, சமூக ஊடகத்தின் தாக்கம் எல்லா குடும்பத்திலும் இருக்கு. ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் பேஸ்புக் வச்சிருக்காங்க, ரெண்டு பேர் ட்விட்டர் வச்சிருக்காங்க, எல்லாரும் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்படின்னால கமலஹாசனுடைய அந்த பேச்சின் தாக்கம் வந்து ஒருபோது பிக் பாஸை வந்து ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியாக, பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டுல பல குடும்பங்கள் பாக்குறது, அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அது கமலஹாசனுடைய அரசியலுக்கு பயன்படுமா என்றால் துளியளவும் பயன்படாது. அதுல இருந்து வருகிற பணம் வேண்டுமென்றால் நிறைய சமூக அவலங்களையும் அந்த இடத்துல பேசுறாருல, அது போய் பதிவாகுதுல அங்க பெண்கள் மத்தியில. இப்ப பிக் பாஸ் பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேரு, நானே இப்ப ஒரு பேருந்து பயணம் ஒரு 5 மணி நேரம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு அருகில் இருக்கிற ஒரு சில பெண்மணிகள் எல்லாம் பிக் பாஸ் ஹெட்செட் போட்டு அவங்க கேட்டுட்டு வரதெல்லாம் பார்க்க முடியுது. சோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்றாருல, பதிவு செய்யறாரு, நாளைக்கு அது ஓட்டா நாளைக்கு கன்வெர்ட் ஆகாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? என்ன என்ன சமூக அவலம்? ரம்யா பாண்டியனுக்கும் ஆரிக்கும் என்ன பிரச்சனை? சனத்துக்கும் அந்த கார்த்திகா அவன் பேர்லாம் தெரியல எனக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் சமூக பிரச்சனையா? சமூக அவலம் என்றால் தமிழ்நாட்டினுடைய மிக அத்தியாவசியமான பிரச்சனையா இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை பேசணும். இப்ப 10 விழுக்காடு உயர் சாதனைக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, அது குறித்து பேசுவாரா? ஓபிசி இடஒதுக்கீடு வந்து இன்னைக்கு வந்து கொடுக்க மறுத்திருக்காங்க, அதை பத்தி பேசுவாரா? பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமையில் நடக்கிறது, அதை பத்தி பேசுவாரா? 7 பேர் விடுதலை கொடுத்து அதுல சமூக அவலங்களாக அதை பேசுவார் அவரு? தமிழ்நாட்டில் மிக அத்தியாவசியமாக மீத்தேன் ஹைட்ரோ கார்பனில் இருந்து இந்த நீட்ரு நாலஜில் இருந்து எண்ணற்ற திட்டங்களை போட்டு தமிழ்நாட்டை நாசமாக துடிக்கிற இந்த மத்திய அரசை கண்டித்து அதுல பேசுவார் அவரு? இந்த திராவிட கட்சியுடைய ஊழல் குறித்து வெளிப்படையாக அதுல அவர் பேச முடியுமா? சமூக அவலம் என்றால் என்ன சமூக அவலம்? அவர் பேசுவது வந்து நல்லது நடக்கணும் என்று ஏதோ அவர் பேசுறதே புரியாதுங்க. முதல்ல அவர் பேசுறத புரியறதுக்கு தனி டிக்ஷனரி நமக்கு போடணும். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எதையுமே ரெண்டு கருத்தா பேசுவாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் சேப் சைடு கோல் அடிப்பாங்க ரஜினிகாந்த் அவர்கள். கமலஹாசன் வந்து பேசுறது யாருக்குமே புரியாது. நேற்று அந்த 33 நிமிட காணொலியை பார்த்துட்டு நமக்கு உச்சபட்ச வெறுப்பு தான் வந்தது. என்னையா அவர் இப்படி பேசிட்டு உட்காந்துருக்காரு? எதையுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. பிக் பாஸில் கூட அவர் தான் வெளிப்படையாக அவரை கண்டிச்சு பேச முடியுமா? அவர் விஜய் டிவி என்கிற ஒரு தனியார் வாரம் ஒரு முறை ஒரு புத்தகத்தை வைத்து மேற்கோள் காட்டி பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? என்ன ஒரு தெளிவுபட ஒரு புரியும்படி போய் சேர்க்கிறோம். நான் பிக் பாஸ் பாக்குறது இல்ல, அந்த சும்மா கிளிப்பிங்ஸ் உங்க ஆதம் தம்பியில போடுறது ஏதாவது விட்டு போட்டு நான் பாக்குறது அவ்வளவுதான். மத்தபடி அது பாக்குறவங்க அது ஒரு பெரிய சமூக சீர்திருத்த நிகழ்ச்சியா நான் பாக்குறேன். நான் ஜீ தமிழ்ல அம்பேத்கர் பாக்குறேன், அம்பேத்கர் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு, அது பாக்குறேன். அது சமூக சீர்திருத்தம் எனக்குள்ள உண்டாக்குது. அது போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம தேடி பார்க்க முடியும். பிக் பாஸ் போன்ற சமூக குப்பைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய பயணம் என்ன மாதிரி பயணிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ இந்த தேர்தலுக்கு வேட்பாளர் எல்லாம் போட்டு பிரச்சாரத்தை தொடங்கிட்டுன்றீங்க. திரு சீமான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிற மாதிரியே தெரியலையே சார், வெளியே வரமாட்டேன்றாரே சார் அதிகமா. தமிழ்நாடு பூரா பிரச்சாரத்தை எப்ப தொடங்க போறாரு சார்? இல்ல, இப்ப கொரோனா காலகட்டம் இன்னும் வந்து முழுமையான லாக்டவுன் முடியல, இப்போதைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர முடியாது. அவருக்கு தொடர்ச்சியான அந்த அழுத்தங்கள், தொடர்ச்சியான கட்சியில ஐயா சாகுளம் இது மாமா அவர்கள் இருந்தது, அந்த ஒரு அழுத்தம் உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு. இப்ப அது மீண்டும் அண்ணன் வந்திருக்காங்க, திருப்பி உடற்பயிற்சி கூடங்களை போய் தன்னை உடம்பை சரி செஞ்சுட்டு வராங்க. தொடர்ச்சியான கட்டமைப்புகள் வந்து நாம் தமிழ்ச்சியில போயிட்டு இருக்கு. இந்த உங்களுக்கு திரைமறைவாக உங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஊடகத்துக்கு வரல, இல்ல வந்து பொது இடத்துல பேசல அப்படிங்கிறனால வந்து அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்லைன்னு நினைக்கிறீங்க. இதுவரைக்கும் வந்து நாம் தமிழ்ச்சி கடந்த 10 ஆண்டு காலமாக, அதாவது 2020 ஜனவரி மாதம் வரை தொடர்ச்சியான போராட்ட களத்தில் மட்டுமே நாம் தமிழ்ச்சி நின்றது. முதல் முறையாக நாம் தமிழ்ச்சி அந்த இந்த 8 மாத கால இந்த கொரோனா ஊரடங்கை பயன்படுத்தி கட்டமைப்பை மிக தெளிவாக நாங்கள் வந்து செய்து முடித்திருக்கிறோம். நாம் தமிழ்ச்சி நாம் தமிழ்ச்சியின் கட்டமைப்பு குழுவாக இருக்கட்டும், மாநில குழுவாக இருக்கட்டும், அண்ணன் சீமானவர்களுடைய தலைமையில கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கும் தொகுதி செயலர்கள், மாவட்ட 2 தொகுதிகளை ஒருங்கிணைத்த மாவட்ட செயலர்கள், 234 தொகுதிக்குமான வேட்பாளர் தேர்வு, ஒன்றிய செயலர்கள் தேர்வு மிக தெளிவாக போடப்பட்டு கட்டமைப்பு முடிக்கப்பட்டுகிறது. இந்த 7 மாத காலத்தை தினமும் மாலை நேரங்கள்ல, காலை நேரங்கள்ல, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜூம் மீட்டிங்ல எங்களுடைய உள்கட்சி அரசியல் விவகாரங்கள் பேசப்பட்டு தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. கட்டமைப்பை நாங்கள் வந்து மிக வலுவா பயன்படுத்திருக்கோம், இந்த இதை பயன்படுத்திருக்கோம். அது வந்து வெளியே தெரியாத ஒரு அரசியல், அதனால ஜூம் மீட்டிங்ல இப்ப என்ன பேசுறாரு அப்படிங்கிறது நம்ம வெளியே சொல்லவும் முடியாது, வெளியே அதுக்கு தெரிய போறதும் இல்லை. அதனால இந்த காலகத்தை வந்து நாம் தமிழ் கட்சி தன்னை சீர்படுத்திக் கொள்ள, அதாவது ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு இது கூட சொல்லுவாங்க, ஒரு 8 மணி நேரம் மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் 6 மணி நேரம் வந்து கோடாலியை செதுக்கி விட்டு எவன் ஒருவன் 2 மணி நேரம் மரத்தை வெட்டானோ அவனுடைய கோடாலி தான் வந்து கூர்மையான கோடாலியா இருக்கும், மரம் வந்து உடனடியாக வெட்டப்படும்னாங்க. இந்த காலத்தை வந்து நாங்கள் கோடாரியை செதுக்குகிற, கோடாரியை வந்து பதப்படுத்துகிற காலமாக மாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோடாரி மிக கூர்மையாக இருக்கிறது, தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய திராவிட பூதங்களை, திராவிட மரங்களை அந்த கோடாரி வெட்டி வீழ்த்தும். அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. ஊரடங்கு முடிந்து பொதுக்கூட்டம் என்று ஆரம்பித்தோட எங்களுடைய பல பேச்சாளர்களை வந்து நாங்கள் வந்து தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். வெளியே தெரியாத பல பேச்சாளரை உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எங்களுக்குள்ளேயே வந்து உரையாடல் நிகழ்த்தி பல பேச்சாளர் தயாரா இருக்காங்க. இன்னும் பல என்ன சொல்ல, மக்களுக்கு அறியப்பட்ட, மக்களால் கொண்டாடப்பட்ட ஆட்களும் வந்து நாம் தமிழ்ச்சியில் வர போறாங்க. இந்த தேர்தல் களம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
விழிப்புணர்வு நாடகங்களை போட இருக்கிறோம், சாட்டை நாடக குழு என்று தேர்தல்களை ஒண்ணு உருவாக்குறோம். முழுக்க முழுக்க தமிழ்நாடு 50 ஆண்டுகள் அரசியல் வந்து வீதி நாடகங்களாக போட்டு எங்களுடைய பிரச்சார வீதிகளை வகுக்க போறோம். மிகச்சிறப்பா இருக்கும் எங்களுடைய பிரச்சாரம். இறுதியா ஒரு கேள்வி, நாம் தமிழர் கட்சி இந்த முறை சட்டசபைக்கு செல்லுமா, அதற்கான வாய்ப்புகள் இந்த முறை இருக்குமா? அதே போல திரு சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு தகவல் வருது, ஸ்டாலினை எதிர்த்து, அவர் ஸ்டாலின் எங்க நிக்கிறாரோ அவரை எதிர்த்து போட்டியிட போறாருன்னு சொல்றாங்க. உண்மையா இல்ல? அது உண்மையில எனக்கும் தெரியல. நானும் ஒரு செய்தியா தான் படித்தேன், ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டி. அண்ணன் அதை குறித்து பேசல. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த தேர்தலில் வந்து அண்ணன் சீமான் அவருடைய குரல் மட்டுமல்ல, நாம் தமிழ் கட்சியின் குரல் கட்டாயமாக சட்டசபையில ஒழிக்கும். மிகப்பெரிய தாக்கத்தை நாம் தமிழ் கட்சி இருக்கும். நாம் தமிழ் கட்சியின் நம்பிக்கைக்குரிய தெரிதாக 2016 லட்சியம், 2020 நிச்சயம் என்று சொன்னோம். அது சொன்னது ஒரு வார்த்தைக்காக மட்டுமல்ல, அந்த வார்த்தை கண்டிப்பாக நிஜமாக மாறும். நிச்சயமாக எங்களுடைய ஆட்டத்தை, எங்களுடைய கணக்கை இந்த சட்டமன்றத்திற்கும் நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. மார்ச் மாதம் இது நவம்பர் மாதம் 6ஆம் தேதி 12:10 நேரம் குறித்து கட்டாயம் எங்களுடைய ஆட்டத்தை நாங்கள் துவங்குகிறோம். சரி, ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுவாரா திரு சீமான் அவர்கள்? இல்ல, என்னுடைய ஆசை என்பது ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடணுங்கிறது தான். போட்டியிட்டு அது ஒரு பெரிய டஃபா இருக்கும். கண்டிப்பா போட்டியிடணும் தான். என்ன ஸ்டாலின் ஒண்ணு பெரிய ஒண்ணு ஒரு பெரிய கொம்பன் கொம்பு இல்லையே. நான் ஸ்டாலினா சீமானா என்று நேரடியாக ட்ரம்புக்கும் அங்க நேரடியா வந்து ஒரு ரெண்டு தலைவர்களை வந்து போட்டியிட தலைவர்களை வந்து பேச வைக்கிறாங்க. அதே போல அண்ணன் ஸ்டாலினும் அண்ணன் சீமானும் ஒரே மேடையில பேசினால் வந்து யார் தலைவர் என்று மக்களே புரிஞ்சுக்குவாங்க. யார் மக்களின் மக்கள் பிரச்சனை யார் பேசுறாங்க, யார் வந்து யாரால மூலம் பேச முடிகிறது என்று மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை கூட நடந்தா கூட வித்தியாசமான அரசியல் கூட தொடங்கும். ஸ்டாலினை தான் அண்ணன் சீமானு வந்து போட்டியிடலாம். என்னுடைய தனிப்பட்ட ஆசையும் அதுதான், போட்டிட்டு நல்லா இருக்கும். நிறைய கேள்விகள் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சாட்டை துரைமுருகன். ரொம்ப நன்றிங்க. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.